ல்லா வஹமது இல்லா வல்லாத்து அலா அரசூல் இல்லா அன்புக்குரிய நேர்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்து சூரா யூசுஃப் என்பது ஒரு அற்புதமான ஒரு சூறாவாக அத்தியாயமாக தாலாவை அதனை அடையாளப்படுத்தியிருக்கின்றான் நபி யூசுஃப் அலஹிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நடந்த உண்மையை சம்பவத்தை அல்லாஹு தாலா யூசுஃப் அலிசலாம் அவர்கள் கண்ட கனவிலிருந்து ஆரம்பித்து முழுமையாக அந்த அத்தியாயத்திலே தாலா பேசியிருக்கின்றான் சூரா யூசுஃபில் மொத்தமாக நூற்றி பதினோரு ஆயத்துக்கள் வசனங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாக சூரா யூசுஃப் அடையாளப்படுத்தப்படுகிறது என்றாலும் அந்த சூறாவில் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் முழுமையாக ஒரு நபியுடைய வரலாறு மாத்திரமே பேசப்பட்டிருக்கிறது ஆனால் ஏனைய நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் அவ்வாறு அல்ல நபி மூசா அலிஹிசலாம் அவர்களை பற்றி நபி நூ அலிகிசலாம் அவர்களை பற்றி நபி ஈசா அலிகிசலாம் அவர்களை பற்றி நபி ஷாயிபு அலிகி சலாம் அவர்களை பற்றி இது போன்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் அல் குரானில் பல சூறாக்களில் பல இடங்களில் பல பரிணா பரிணாமங்களில் அல்லாஹுத்தாலா பேசிக்கொண்டிருக்கிறான் ஆனால் நபி யூசுஃப் அலிசலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தின் தனித்துவம் என்னவென்றால் அந்த சம்பவத்தை அல்லாஹ் ஒரே அத்தியாயத்தில் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அழகாக அதனை மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வர்ணித்து சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் சுரா யூசுஃபில் நாங்கள் பெறுகின்ற முதலாவது பாடம் என்னவென்றால் நபி யூசுஃப் அலிசலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவிலே பத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கண்டேன் அவைகள் எனக்கு சிரம் பணியக்கூடியதாக சுஜூது செய்யக்கூடியதாக நான் கண்டேன் என்று நபி யூசுப் அலிஹிசலாம் அவர்கள் தனது தந்தை யாக்கூப் அலிகிசலாம் அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் கண்ட கனவை சொல்கிறார்கள் இங்கே முதலாவது பாடம் எப்போதும் ஒரு மகன் தாயோடு நெருக்கமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சில விடயங்களை ஆலோசனை செய்வது சில விடயங்களை கருத்துக்களை சொல்லி ஆலோசனைகளை பெறுவது தான் ஒரு தொழில் விடயமாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த நேரத்திலே ஒரு மகன் தகப்பனை நாட வேண்டும் என்ற ஒரு பாடம் இங்கு சொல்லப்படுகிறது ஏனென்றால் யூசுப் அலிஹலாம் அவர்கள் அந்த கனவை கண்டவுடன் தனக்கு நெருக்கமான தாகிடத்தில் சொல்லாமல் தந்த இடத்தில் தான் சொல்கிறார்கள் யா அபதி இன்னித்து அஹத அஷார கவுகபா ஒஷம்சவல் கமராய் தொகம்லி சாஜிதீன் எனது அன்பு தந்தை அவர்களே பாருங்கள் யா அபத்தி என்ற வார்த்தை யா அபி என்றால் எனது தந்தை யா அபத்தி என்றால் எனது அன்பு தந்தையே இங்கு ஒரு தந்தை அதை போன்ற ஒரு குழந்தை இருவருக்கும் இடையில் எவ்வாறான ஒரு அன்பு இருந்திருக்கிறது எவ்வாறு பாசமாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள் நபி யூசுஃப் அலி சிறுவனாக இருந்து தந்தையை எவ்வளவு அழகாக அழைத்தார் அழைத்துத்தான் அவர் கண்ட கனவு சம்பந்தமாக தந்தையோடு உரையாடுகிறார் எனவே பிள்ளைகள் எவ்வாறு தந்தையோடு பேச வேண்டும் எவ்வாறு பண்பாக பேச வேண்டும் எவ்வாறு கனிவாக பேச வேண்டும் என்ற பாடமும் யூசுப் அலிகிசலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தின் ஊடாக நமக்கு கிடைக்கின்றது அதே நேரத்தில் அந்த கனவிலே யூசுப் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் பதினோரு நட்சத்திரங்களை கண்டேன் பதினோரு நட்சத்திரங்கள் என்றால் யாகூப் அலிஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா மொத்தமாக பன்னிரண்டு குழந்தைகளை கொடுத்திருந்தான் பல மனைவிமார்களின் மூலமாக பன்னிரண்டு குழந்தைகளை கொடுத்திருந்தான் யூசுப் அலிஹுசலாம் அவர்கள் கனவில் கண்டார்கள் பதினோரு நட்சத்திரங்கள் தனக்கு சிரம் பணிவதாக தப்சீருடைய உளமாக்கல் விளக்கம் சொல்கிறார்கள் அவ்வாறென்றால் பதினோரு சகோதரர்களை அவர்கள் கனவிலே நட்சத்திரமாக கண்டார்கள் அதுக்கு பின்னால் ஒஷ்ஷம்ச நான் சூரியனை கண்டேன் இந்த சூரியனுக்கு விளக்கம் தனது தாயார் அதுக்கு பின்னால் ஒல் கமர் நான் சந்திரனை கண்டேன் சந்திரன் என்றால் யூசுப் அலஹிசலாத்துடைய தந்தை யாக்கூப் அலஹிசலாம் இங்கு பாருங்கள் ஒரு குடும்பத்தை அல்லாஹுத்தாலா எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறான் சகோதர சகோதரிகளை நட்சத்திரத்தை போன்றும் தாயை சூரியனை போன்றும் தகப்பனை சந்திரனை போன்றும் அல்லாஹுத்தாலா வர்ணிக்குகிறான் யூசுப் அலஹிசலாம் அவர்கள் அவர்களுடைய வாயின் ஊடாக வார்த்தையின் ஊடாக அல்லாஹான் அந்த விட எங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறான் எனவே ஒரு குடும்பம் என்பது ஒற்றுமையாக ஒரு குடும்பம் நெருக்கமாக வாழ வேண்டும் என்ற பாடம் இருக்கிறது சகோதரர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்களை போன்றவர்கள் வானத்தின் அழகே அல்லாஹ் குர்ரானிலே சொல்கிறான் தான் இருக்கிறது நட்சத்திரங்களின் மூலமாக வானத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம் என்றால் ஒரு குடும்பத்தின் அழகு குடும்ப ஒற்றுமையிலே தங்கியிருக்கிறது ஒரு குடும்பத்தின் பலம் அந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் சகோதரர்களுடைய ஒற்றுமையிலே தங்கியிருக்கிறது என்ற ஒரு பாடமும் இங்கு எங்களுக்கு புலனாகிறது தெரிய வருகிறது தப்சீருடைய உலமாக்கல் அதையும் சொல்கிறார்கள் இரண்டாவது தனது தாயை யூசுப் அலகிஸ்லாம் அவர்கள் சூரியன் என்று சொன்னார்கள் எங்களுக்கு தெரியும் சூரியன் மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஒரு குடும்ப வாழ்வுக்கு தாய் முக்கியமானவள் தாயுடைய அரவணைப்பு தாயுடைய அன்பு தாயுடைய பாசம் தாயுடைய முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது சூரியன் எவ்வாறு இந்த உலக வாழ்வுக்கு தேவையோ அது போன்ற ஒரு குளம் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதற்கு தாயின் எரிப் தாய் இருப்பது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சூரியனின் மூலமாக எங்களுக்கு ஒளியும் கிடைக்கிறது அந்த சூரியனின் மூலமாக உலக வாழ்வுக்கு தேவையான சூரியன் மூலமாக ஒளி எங்களுக்கு கிடைப்பதை போன்று அதன் மூலமாக எங்களுக்கு தேவையான உஷ்ணமும் கிடைக்கின்றது தாயின் மூலமாக அன்பு அரவணைப்பு இது போன்ற விடயங்கள் எமக்கு கிடைக்கின்ற காரணத்தினால்தான் யூசுப் அலஹிஸ்லாம் அவர்கள் தனது தாயை சூரியனாக நான் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள் அதே போன்றோ தந்தை அவர்களை சந்திரனைப் போன்றோ சந்திரன் அது சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டும் சூரியன் சந்திரன் இரண்டும் மனித வாழ்வுக்கோ இன்றியமையாதவைகள் என்ற ஒரு பாடத்தையும் நபி யூசுப் அலிஹஸ்லாம் அவர்கள் கண்ட அந்த முதலாவது கனவின் ஊடாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தருகிறான் எனவே அல்லாஹு தாலா ரபுல் இசத் குடும்பத்தோடு நாங்கள் வாழ்கிற போது ஒற்றுமையாக ஐக்கியமாக சமாதானமாக நாங்கள் வாழ வேண்டும் அதுக்கு செய்வானாக கிருப்பை செய்வானாகவான அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்